மேக்ஸ் ஆறாம் வகுப்பு கடிதம் பருவம் ஒன்று இயல் ரெண்டு இயற்கணிதம் ஒரு அறிமுகத்தில் பயிற்சி 2.2 மேற்சிந்தனை கணக்குகள் 5வது கணக்குலேருந்து பார்ப்போம். கோபால் கர்ணனை விட 8 வயது இளையவன். அவர்களின் வயதுகளின் கூடுதல் 37. கர்ணனின் வயது என்ன? கோபால் வந்து கர்ணனை விட 8 வயசு சின்னவனாக இருக்கும். அப்போ கர்ணனோட வயசுன்னு தெரியாது, கோபாலோட வயசுன்னு தெரியாது. அப்போ கர்ணனோட வயசு எக்ஸாக எடுத்துப்போம். கோபாலோட வயசு என்னாவது குறையும், 8 வயசு குறையும். அப்போ எக்ஸ் மைனஸ் 8 அப்படின்னு எடுத்துக்கிட்டு அந்த கணக்கை போடலாம். கர்ணனின் வயது என்ன? எக்ஸ். கோபாலின் வயது என்ன? கர்ணனின் வயதை விட 8 வயது குறைவு. அப்போ எக்ஸ் மைனஸ் 8 அப்படின்னு எழுதணும். அவர்கள் வயதுகளின் கூடுதல் என்ன? 30. அவர்கள் வயதுகள் கூட என்ன? 30. அப்போ இது ரெண்டையும் கூட்டினா தான் 30, இது ரெண்டையும் கூட்டினா தான் 30 வருதுன்னு அவங்களே சொல்கிறாங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 8 ஈக்குவல் டு என்னது? 30. இந்த ரெண்டு எக்ஸையும் கூட்டினா 2x ஆகிடும், சரியா? அப்போ இந்த 8 எடுத்து எழுதிட்டோம், 30. இப்போ 2x ஈக்குவல் டு 30 மைனஸ் 8 இந்த பக்கம் வந்ததுன்னா ப்ளஸ் 8 ஆகிடும். இப்போ 2x ஈக்குவல் டு 30 ப்ளஸ் 8னா 38. இந்த பெருக்கல் இருக்கிறது இங்கே வரும்போது வகுத்தலாம் மாறிடும், இங்கே கழித்தலில் இருந்தது அதனால் இங்கே மாறும்போது கூட்டல். ஒருவேளை இங்கே கூட்டலாக இருந்தால் இங்கே கழித்தலாம் மாறும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 38 வகுத்தல் 2 டிவைடு 2. அப்போ 1 2 2 1 2 2 பாக்கி இங்கே 1 இருக்கும், 9 2 18. அப்போ 19 இன்ட்டு உங்கள் வாய்ப்பாடு தெரிஞ்சு 19 இன்ட்டு 1 ஒரு நம்பராக பெருக்க வேண்டியதில்லை, வகுத்து பார்க்க வேண்டியதில்லை. 19 இன்ட்டு 2 38. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன? 19. அப்போ கர்ணனின் வயது 19. கர்ணனின் வயது என்ன? 19. அவங்க கேட்டுக்க விட இதுதான். நம்ம ஒரு வந்து சரி பார்ப்போம். ஒன்று, கோபாலின் வயது என்ன எழுதணும்? எக்ஸ் மைனஸ் 8 அப்படின்னு எழுதணும். எக்ஸுங்கிறது என்ன? இந்த 19 தான் எக்ஸ். அப்போ 19 எட்டு போச்சுன்னா என்ன விட கழிச்சு? 11. அப்போ கோபாலோட வயது என்ன? 11. இப்போ 2 அவர்கள் வயதுகளின் கூடுதல் என்ன சொன்னாங்க? 30 சொன்னாங்க. அப்போ அந்த 19 வந்து கர்ணனோட வயது, கோபாலோட வயது 11, ரெண்டையும் கூட்டி பாருங்கள், 30 வந்துருச்சு பாருங்கள். அப்போ நம்ம கண்டுபிடிச்ச விடையும் வந்து சரி. அடுத்தது 6வது கணக்கு. ஒரே அளவுள்ள சதுர கட்டங்களை கொண்டு அமைக்கப்பட்ட பின்வரும் செவ்வகங்கள் ஒரே அளவு அகலமும் வெவ்வேறான நீளமும் கொண்டுள்ளன. ஒரே அளவு அகலம் இருக்குன்னு சொல்கிறாங்க, வெவ்வேறான நீளம் இருக்குன்னு சொல்கிறாங்க, சரியா? அதாவது எது அந்த கொடுக்கப்பட்ட சதுரம்லாம் இருக்குல்ல, அது வந்து ஒரே ஒரு ஒரே சதுரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த சதுரம் வந்து கொடுத்துட்டு அளவு வந்து செவ்வகங்கள் வந்து ஒரே அளவு அகலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அகலம்னா இந்த இருக்குது பாருங்கள், இது வந்து ஒரே அகலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த அகலம் வந்து ஒன்றா இருக்குது. நீளம் பாருங்கள் வேறு இருக்குது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. இதில் 4, இதில் வந்து 3, இதில் வந்து 5, இந்த மாதிரி கொடுத்துருக்கறதுனால வந்து அது மாறுபடுது. இப்போ அடுத்த ஆப்ஷன் என்ன கேட்குறாங்க? PQR மற்றும் S-இன் எத்தனை சிறிய சதுரங்கள் உள்ளன? இதில் எத்தனை சிறிய சதுரங்கள் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ P-யில் எத்தனை சதுரம் இருக்குது பாருங்கள்? 2 இருக்குது. இதில் 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. இதில் 3, இங்கே ஒரு 3, 6. இதில் 1 2 3 4 5, மேலே 5, அப்போ கீழே 10, கீழே மேலே 5, கீழே 10. அதை எடுத்து என்ன எழுதுறீங்க? நோட்டில் காப்பி பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, பியில் உள்ள சதுரங்கள் 2, கியூவில் உள்ள சதுரங்கள், ஆறில் உள்ள சதுரங்கள், எஸ்ஸில் உள்ள சதுரங்கள்னால் அந்த நம்பர்ஸ் கவுண்டிங் நம்ம என்ன கண்டுபிடிச்சோமோ அதை எடுத்து எழுதிடணும், ஓகேவா? கீழ் காணும் அட்டவணையில் விடுபட்ட கட்டங்களை நிரப்புக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? செவ்வகம் அகலத்தை பொறுத்து சதுரங்களோட எண்ணிக்கை, நீளத்தை பொறுத்து சதுரங்களின் எண்ணிக்கை, செவ்வகத்தில் உள்ள மொத்த சதுரங்களின் எண்ணிக்கை, செவ்வகத்தில் உள்ள மொத்த சதுரங்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த PQRST இந்த மேலே கொடுத்துருக்க இந்த செவ்வகத்தில் இருக்கு பாருங்கள், இந்த செவ்வகத்தோட இது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. செவ்வகத்துக்குள்ளே தான் என்ன இருக்குது? சதுரம் இருக்குது, ஓகேவா? அகலத்தை பொறுத்து சதுரங்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகலத்தை பொறுத்து இங்கே பாருங்களேன், இதான் அகலம். அகலத்தை பொறுத்து எத்தனை கொடுத்துருக்காங்க? 2 தான் கொடுத்துருக்காங்க. நீளத்தை பொறுத்து எத்தனை கொடுத்துருக்காங்க? 1 2 3 4 இந்த மாதிரி இந்த கவுண்டிங்கை நம்ம எடுத்துக்கணும். இப்போ அகலத்தை பொறுத்துங்கிறப்ப 2 தான். அப்போ எல்லாமே என்ன? 2. அப்போ 6 என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 6 என்ன? 2 தான். இப்போ நீளத்தை பொறுத்து சதுரங்களின் எண்ணிக்கை கேட்குறாங்க. நீளத்தை பொறுத்து சதுரங்களின் எண்ணிக்கை வந்து ஃபஸ்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பீக்கு வந்து 1 கொடுத்துருக்காங்க. பீக்கு வந்து என்ன? 1. ஏன்னா அந்த 1. அடுத்ததில் பாருங்கள், கியூவில் பாருங்கள், 1 2 3 4 அந்த 4. அடுத்ததில் 3, சரியா? அடுத்ததில் 5. டீயில் ஒன்றுமே இல்லைங்கிறதுனால எக்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது செவ்வகத்தில் உள்ள மொத்த சதுரங்களின் எண்ணிக்கை கேட்குறாங்க. செவ்வகத்தில் உள்ள மொத்த சதுரத்தின் எண்ணிக்கை இதில் எத்தனை? 2. அடுத்ததில் எத்தனை? 8. இது முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சோம். அடுத்ததில் எத்தனை? 6. அடுத்ததில் 10. இதில் வந்து 2x தான் எழுதணும். ஏன்னா இப்படி பறிக்க பார்த்தாலும் உங்களுக்கு ஆன்சர் வருது பாருங்கள், 2 இன்ட்டு 1, 2 இன்ட்டு 4, 2 இன்ட்டு 3, 2 இன்ட்டு 5 10. அப்போ இங்கே ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு? 2x தான் வந்து ஆன்சர் வரும், ஓகேவா? இங்கே 6 நம்ம எல்லாமே எழுதிட்டோம், எல்லாமே ஃபில் பண்ணிட்டோம். அடுத்த கணக்குக்கு போய் 7வது கணக்கு பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள மாறிகளுக்கான குறிப்புகளை பயன்படுத்தி குறுக்கெழுத்து குதிரையை நிறைவு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இந்த குறுக்கெழுத்து பகுதியெல்லாம் நம்ம நிறைவு செய்வோம். எப்படி நிறைவு செய்கிறதுன்னு பார்ப்போம். இடமிருந்து வளமாக ஒன்று கொடுத்துருக்காங்க, மேலிருந்து கீழாக கொடுத்துருக்காங்க. இடமிருந்து வளமாக உள்ளதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம சரி பண்ணுவோம். அப்போ மேலிருந்து கீழாக உள்ளதெல்லாம் நம்ம சரி பண்ணிவிட்டு அப்புறம் இந்த விடையை வந்து எழுதுவோம். எக்ஸ் ப்ளஸ் 40 மதிப்பு 100 கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 40 கொல்ட்டு என்ன 100, எக்ஸ் கொல்ட்டு 100 இங்கே இருந்ததுன்னா இது நம்ம ரைட் சைடு வரும்போது லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு வரும்போது ப்ளஸ் வந்து இங்கே மைனஸ் ஆகணும், மைனஸ் 40. இப்போ எக்ஸ் கொல்ட்டு என்ன 60, இந்த எக்ஸோட மதிப்பு என்ன பண்ணுறீங்க, இதுதான் எக்ஸ். இந்த எக்ஸில் இந்த 60 எழுதணும். எக்ஸில் என்ன எழுதணும், 60 எழுதணும். அடுத்தது பாருங்கள், டீயிலிருந்து 7 கழிக்க கிடைக்கும் மதிப்பு 31. டீயிலிருந்து என்ன பண்ணுறாங்கன்னா 7 கழிக்க கிடைக்கிறது 31. அப்போ டீ கொல்ட்டு 31 இங்கே இருக்குது, மைனஸ் 7 இங்கே வந்தால் ப்ளஸ் 7 மாறிடும். அப்போ டீ கொல்ட்டு 38. அப்போ டீ எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், டீ இங்கே இருக்கா, அந்த டீயில் எடுத்து 38 நம்ம எழுதிடுவோம். சரியா, அடுத்தது பாருங்கள், வி இசட் என்பது 5 முறை கூட்ட கிடைப்பது. இசட்டுங்கிறது என்னவா, 5 வந்து 5 முறை கூட்டணுமா, 1, 2, 3, 4, 5, 5 தடவை எடுத்து 5, 10, 15, 15, 20, 25. அப்போ இசட் ஈக்குவல்ட்டு என்ன வந்தது, 25. இந்த இசட் எங்கே இருக்குது பாருங்கள், 25. இது இடமிருந்து வளமாக எழுதணும். சரியா, அடுத்தது பாருங்கள், வி என்பது 0 என்ற முழு எண்ணுடன் சாதாரண ஆண்டில் உள்ள நாட்களின் எண்ணிக்கையை கூட்ட கிடைப்பது. விங்கிறது வந்து 0 சாதாரண ஆண்டில் உள்ள நாட்களோட எண்ணிக்கையை கூட்ட கிடைக்கிறது தான் விடயம். அப்போ விங்கிறது என்ன, 0 சாதாரண நாளோட நாட்களின் எண்ணிக்கை என்ன, 365. ஒரு வருஷத்தில் சாதாரண நாளாக இருந்தால் 365. அப்போ 0 + 365 என்ன வரும், 365. அப்போ வி எங்கே இருக்குது, வி எங்கே இருக்குது பாருங்கள், இந்த இருக்குது. அப்போ 3, 6, 5. சரியா, அடுத்தது பாருங்கள், கே என்பது 25 24 கூட்ட கிடைப்பது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 25 - 24 கூட்டினோம்னா என்ன வரும், 49 வரும்ங்கிறது எங்கே இருக்குது, கே இந்த இருக்குது. அப்போ கே 49. சரியா, யூ என்பது 11 இரு மடங்குடன் 2 கூட்ட கிடைக்கும் என்னானது. ஒரு நாளுக்குரிய மொத்த மணி நேரங்கள், ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம், 24 மணி நேரம். இது ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது என்ன கிடைக்கிதான், 24 மணி நேரம் கிடைக்கிதோம். யூங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க, 11 இரு மடங்கு. அப்போ 2 - 11, 2 கூட்ட. அப்போ அந்த 2 கூட்டணும், என்ன கிடைக்குதான், 24 மணி நேரம் கிடைக்குதா. அப்போ ஒரு நாளுக்குரிய நேரம்னா 24 மணி நேரம், அதுதான் 24 மணி நேரம். 11 - 2 22 + 2 கொல்ட்டு 22 + 2 என்ன, 24. யூ வந்து இப்போ என்ன, 24. சரியா, ஏ என்பது 40 விட 20 அதிகம் அப்படின்னா ரெண்டையும் கூட்டணும். 40 + 20 என்ன, ஏ என்பது 40 விட அதிகம் அப்படின்னாலும் என்ன பண்ண கூட்டணும். 40 + 20 ஏ கொல்ட்டு 40 + 20 என்ன, ஏ கொல்ட்டு 60. சரியா, இப்போ ஏயோட மதிப்பு எங்கே இருக்குது, ஏ வந்து 60. அடுத்தது பாருங்கள், எஸ்ஸிலிருந்து 1 கழிக்க 246 கிடைப்பது என்பது தமிழுள்ள மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கையாகும். 246 வந்து கிடைப்பது வந்து எஸ்ஸிலேருந்து 1 கழிக்க இது கிடைக்கிறது வந்து தமிழுள்ள மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எஸ்ஸிலேருந்து 1 கழிக்கும்போது என்ன, 246 சொல்லிட்டாங்க. எஸ்ஸி கொல்ட்டு 246 -1 இங்கே வந்தால் +1 மாறிடும். இப்போ எஸ்ஸி கொல்ட்டு 2 கூட்டணும்னா 247. எஸ்ஸி கொல்ட்டு 247. சரியா, மேலிருந்து கீழாக எக்ஸ் என்பது 1005 6 பெருக்க கிடைப்பது அப்படின்னு சொல்கிறேன். எக்ஸ் கொல்ட்டு இப்போ என்ன வரும், 1005 × 6, அது ரெண்டையும் பெருக்கணும்னா 6030 வருது. இப்போ எக்ஸ் கொல்ட்டு 6030, 6 இருக்குது, அப்போ 0 30. சரியா, டி வகுத்தல் 7 = 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த டி டிவைடு 7 = 5, அப்போ டீக்கு கீழே நம்ம 7 எழுதுவோம். அப்போ இங்கே பகுத்தல் இருக்கிறது இங்கே போனால் பெருக்கலாம் மாறும். அப்போ டி கொல்ட்டு 5 × 7, அப்போ டி கொல்ட்டு என்ன, 35. டி கொல்ட்டு என்ன, 35. அந்த 25 - 38 எழுதினப்போ இந்த விடை நமக்கு கிடச்சிருச்சு. இசட் என்பது சாரி பி என்பது 3 இலக்க எண்ணின் 3 அப்படின்னு சொல்கிறாங்க. 3 இலக்க எண் என்ன, 100, அதானே ஆரம்பிக்கும் உங்களுக்கு 100. 99 அப்புறம் 100 ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிறது, 3 இலக்க 3 வந்து 100 தான். அப்போ 3 - 1 கழிக்கணும். அப்போ பி கொல்ட்டு 100 - 1, பிங்கிறது வந்து 99. பி என்ன, 99. சரியா, இங்கே 49 எழுதுகிறப்ப இங்கே 9 வந்துருச்சு. அடுத்தது இசட் என்பது ஒரு ஆண்டில் உள்ள வாரங்களின் எண்ணிக்கை, இலக்கங்கள் இடமாறி இருக்கான். ஒரு ஆண்டில் உள்ள வாரங்களின் எண்ணிக்கை அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆண்டில் உள்ள வாரத்தின் எண்ணிக்கை வந்து 52. இப்போ ரிவர்ஸில் வருது, அதாவது திருப்பி வந்திருக்கு. அப்போ இசட் ஈக்குவல்டு 25. இலக்கங்கள் இடமாறுறப்ப 25, இசட் மே இந்த சைடு 25 தான் வந்திருக்கு, இதுவும் என்ன வந்து 25. ஏற்கனவே நம்ம எழுதியாச்சு மற்ற இது போடுறப்ப. கே என்பது 4 - 11 - 11 மடங்காகும்.
கே என்பது நாலின் பதினோரு மடங்குனா நாலை பதினொன்றால் பெருக்கணும். கே ஈக்குவல் டு நாலு இன்ட்டு பதினொன்று என்ன, கே ஈக்குவல் டு நாற்பத்தி நாலு. கே ஈக்குவல் டு நாற்பத்தி நாலு. இங்கே நாற்பத்தி ஒம்பது இதெல்லாம் எழுதுகிறப்ப இந்த விடையும் நமக்கு கிடச்சிருச்சு. யூ என்பது இருபத்தி மூணு மற்றும் ஒன்பதின் பெருக்கற் பலன். யூனா என்ன சொல்லியிருக்காங்க, இருபத்தி மூணோட ஒன்பதின் பெருக்கற் பலன். இப்போ ஒம்பது மூணு இருபத்தி ஏழு ஏழு பாக்கி ரெண்டு வரும், ஒம்பது ரெண்டு பதினெட்டு பத்தொம்பது இருபது. அப்போ யூங்கிறது இரநூத்தி ஏழு. யூ எங்கே இருக்குன்னா இந்த இருக்குது. அப்போ யூவில் இரநூத்தி ஏழு ஆட்டோமேட்டிக்காக ஃபில்லாக இருக்குது. இந்த நம்பர்ஸ் நான் எழுதுகிறப்ப இது ஃபில் ஆகிட்டு. இங்கே பன்னிரெண்டு மற்றும் ஐந்து ஆகியவற்றின் பெருக்கற் பலன், இது ரெண்டையும் பெருக்கணும். இந்த பெருக்கற் பலனோட நாளை கூட்ட கிடைப்பது ஏ ஆகும். அதாவது ஏங்கிறது என்ன சொல்லியிருக்கோம், பன்னெண்டு மட்டும் ஐந்துன்னு பெருக்கற் பலன், அதோட நாளை கூட்டணும். இப்போ பன்னெண்டு இன்ட் அஞ்சு அறுபது ப்ளஸ் நாலு, ப்ளஸ் நாலு எடுத்து இங்கே எழுதுங்க. ஏ ஈக்குவல் டு அறுபது ப்ளஸ் நாலு என்ன, அறுபத்தி நாலு. ஏ ஈக்குவல் டு என்ன, அறுபத்தி நாலு. அதுவும் நம்ம எழுதிட்டோம் பாருங்கள் ஏற்கனவே. எம் என்பது ஒன்பதின் தொடரி. அப்போ எம் ஈக்குவல் டு ஒன்பது ப்ளஸ் பத்து. தொடரினா ஒன்று கூட்டணும், முன்னா ஒன்று கழிக்கணும். இப்போ ஒன்பது ப்ளஸ் ஒன்று என்ன பத்து. அப்போ எம் ஈக்குவல் டு என்ன பத்து. இப்போ எம்ங்கிறது என்ன பத்து. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.